தீராத மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை ஜீவன் கேர் சென்டர் 9025912345 அல்லது 9445956789. கினி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. உங்களுக்கும் சுரேஷ் மேனனுக்கு இருந்த நட்பை பார்த்து ரேவதி அந்த அளவு கோவப்பட்டாங்களாமே? ரேவதி வந்து ஒரு சின்ன கிளாஷில் ஆரம்பித்தோம். இவன் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்திருக்கும், இருந்துச்சு உங்கள் மேலே. ஆமாம், எல்லாமே சுரேஷ் வந்து இவன் என்ன சொன்னாலும் சரிங்கிறானே அப்படின்னு. அப்படியே படிப்படியாக ஒரு 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 ஷெடியூல் போனோன்னே அவங்க வந்து அவரோட எம்எல்ஏ அன்பாயிட்டாங்க. இவன் என் தம்பி அப்படிங்கிற லெவலில் வந்து நான் கண்மூடித்தனமாக நான் என்ன சொன்னாலும் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாசமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது. சூப்பர். அப்படியே ஒரு ஒரு டீம் ஆகி கடைசியில் அந்த படம் முடிகிற நேரத்தில் அவ்வளோ ஹாப்பி சார். இடையில நிறையா இன்சிடெண்ட்டு நடந்தது. உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு இன்சிடெண்ட்டு சொல்கிறேன். வைரமுத்து சார் பாட்டு எழுதுறாரு. ஸோ இவருக்கு தான் ஆஸ் யூஷுவல் தமிழ் தெரியாதுல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ஃபைல் பாடல் ஃபைலை உங்ககிட்ட தான் நான் தான் பார்க்கணும். பார்க்கணும் அது என்னன்னு பாரு, அது கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படின்னா, ஏன் சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அவர் கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு ஆரம்பித்தார். விடிகாலை விண்ணழகு, விடியுமறை பெண்ணழகு அப்படின்னு எழுதியிருந்தார். ஐயா, நான் ஒரு பென்சில் எடுத்து அதை ரெண்டு லைனை ரவுண்ட் பண்ணேன். இப்படி ஒரு அஞ்சாறு இடத்துல ரவுண்ட் பண்ணி, ஆமாம் ரவுண்ட் பண்ணி நான் அவருக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ரவுண்ட் பண்ணேன். அவர் உதவியாளர் பாஸ்கர் வந்து, உடனே நம்ம சுரேஷ் சார் வந்து வெரி ஹானஸ்ட்டு பர்சன் சார், அது யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் அவரோட டீம் இப்போ நம்ம சொன்னோம்னா அதற்கு பாசிட்டிவாக அவர் ரியாக்ட் பண்ணார். அவர் இமீடியட்டாக நாங்கள்லாம் லஞ்சு போனோன்னு ஃபோன் அடிச்சிருக்காரு, பாஸ்கர் இங்கே வா அப்படின்னு. பாஸ்கர் ஸ்விட்ச் இதெல்லாம் கொடுத்துட்டார், ஃபைலை கொடுத்துட்டார், சாட்டர் கொடுத்துரு. அவர் ஒரு அரை மணி நேரம் துடி துடித்து போய் வைரமுத்து சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, யார் அது அதிகமான அப்படின்னு. நான் இந்த எத்தாப்பில் இருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்பா வைரமுத்து சார் ஆஃபீஸ்லேருந்து உனக்கு தான் ஃபோன் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியலை சார், நான் என்னென்னு பேசுனேன். நான் வைரமுத்து பேசுகிறேன், நீ அலுவலகம் நீங்கள் தான் அதிகமானார். ஆமாம், என் அலுவலகம் வாங்க அப்படின்னாரு. ஓகே சார் போயிட்டேன். இது யார் இந்த பென்சில் எடுத்து சுழித்தது யார்? நான் தான் சார். அண்ணா ஒரு இவனை ஒரு பெறம்பெடுத்து அடிச்சிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கோபம் வந்தது. அதில் என்ன குற்றம், சொல் குற்றமா பொருள் குற்றமாங்கிற அளவுக்கு கேட்டார் சார். விடிகாலை விண்ணழகு, சூப்பர் சார். விடியும் வரை பெண் அழகு சார், விடியும் வரை பெண் அழகு, விடிந்த பிறகு தானே சார் பெண் அழகு. நீ கல்யாணம் ஆச்சா அப்படின்னாரு. இல்லைண்ணு, கல்யாணம் ஆன பிறகு பாடுறா, விடிஞ்ச பிறகு பொண்ணு உனக்கு அழகாக விடிகிற வரைக்கும் தாண்ட பொண்ணு அழகாக இருக்கும். மரியாதை பேசுகிறாரு, டான் சொல்ல விரும்பி வரைக்கும் சரி, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அதை வந்து நீ வந்து சார் இதை எனக்கு வேணாம், எனக்கு வேறு வேணும் அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா நான் உனக்கு அதை புரிய வச்சுருப்பேன். பென்சில் எடுத்து சுழிச்சிய அது தப்பு அப்படின்னாரு. நான் வந்து பேராசிரியர், நான் பாடலாசிரியர் இல்லைடா, நான் பேராசிரியர். நீ வந்து இப்போ ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு சினிமா இயக்குனராக இருக்கலாம், ஆமாம், அதை சொல்வதற்கு ஒரு முறை இருக்குது. நீ ஆசிரியர் மாதிரியும் ஒரு மாணவன் பேப்பர் செலுத்துகிற மாதிரியும் சுழிச்சிட்டு கீழே மார்க் மட்டும்தான் போடல அப்படின்ல சார். சார் ஐயா இதை மடிச்சிருங்க, இதை மடிச்சிருக்கு சார். நான் சும்மா நோட் பண்ணி டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், அவர் சுரேஷர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். நீ யார் என்னன்னு கேட்டார். நான் அந்த தமிழ் பண்ணிட்டு பேரேன் சார், நான் இந்த ஊர் சார் அப்படி சார். சரி ஓகே சார், உனக்கு கருத்து இருக்கும், எல்லாருக்கும் கருத்து இருக்குது, கருத்து உரிமை இருக்குது, அது சொல்லும் முறை இருக்குது அப்படின்னு. சார் நான் பார்க்குறதே பெரிய சந்தோஷம் சார், நீங்கள் எழுதி கொடுத்த பேப்பர் பார்க்குறதே சந்தோஷம், பட் எனக்கு அதில் இருந்த
விஷயங்கள் சொன்னேன், பட் சொன்ன முறை தப்பு சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, வெரி குட்னு சொல்லி தோலை தட்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். இப்படி அப்போ தான் எனக்கு புரிஞ்சு விடியும் வரை பெண் எனக்கு அப்படிங்கிற விஷயமே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நீ உனக்கு தெரியாத பெண்ணை பற்றி கல்யாணம் ஆனால் தானே தெரியும் அப்படின்னு சரி சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கேட்டார், என்னப்பா அப்படின்னார். இல்லை இல்லை சார், நான் இந்த மாதிரி சில விஷயம் கிளாரிஃபிகேஷன் கேட்டேன், இல்லை அது அப்போ தப்பு இல்லை அது ரைட்டு தான் அப்படின்னாரு. ஓகே. அதுக்கப்புறம் அவர் சொன்ன சின்ன சின்ன அழகுகள்லாம் கூட சரி சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். இதுதான் நடந்தது கதை. ஷூட்டிங் போகிறோம் சார். ஷூட்டிங் போனவுடனே நடன இயக்குனர் ரகுராம் மாஸ்டர், ரகுராம் மாஸ்டர் வந்து மாஸ்டர் அவர், ஒரு நாங்கள் ஒரு பாட்டு ரகுமான் பாட்டு ஒன்று ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் அந்த நடன ரகு மாஸ்டரோட அசோசியேட்ஸ் பிருந்தா வந்து அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. அதில் ஒரு சின்ன குவாரல், என்ன என்ன பண்ண போகிறீங்கன்னு அதெல்லாம் அவங்க சொல்ல முடியாதுங்க. ஐயா அப்படி இல்லைங்க, நீங்கள் சொல்லணும், என்ன பண்ண போகிறீங்க சொல்லணுங்க. ஏன் சொல்ல முடியாது, நான் கதை எழுதுனது நான் தான், எனக்கு தான் தெரியும் இங்கே என்ன வரணும் என்ன வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? உடனே அவர் டாக்டர் கூப்பிட்டு, நான் சார் இப்படிலாம் அவர் பேசுனேன்னா நான் படம் எடுக்க முடியாது. ஐயோ நான் ஏன்னா என்ன என்ன பேசுகிறேன் நீ அப்படின்னு. இல்லை என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன், உனக்கு சொல்ல முடியாது. நான் கேட்டால் நீங்கள் ஏன் சொல்ல முடியாது, எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்கள், ஏன்னு சொல்ல முடியாது. இவன் இங்கேருந்து வர்றான், இவன் இங்கேருந்து வர்றான், இங்கே நாலு பொண்ணு ஆடுது, கேமரா இங்கேருந்து இங்கே வருதுன்னு சொல்கிறதுல அவங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவேன், இந்த ஃபீல்டு பார்க்குறதுக்கு ரெண்டு அஸ்டண்டை நிப்பாட்டுவேன், நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். இல்லைனா இவன் இங்கேருந்து வரணும், இவன் நீங்கள் உல்ட்டாவை பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். போன ஷாட்டில் எனக்கு இங்கேருந்து வந்துக்கா ஒரு டெக்னிக்கலாக ஏதாவது ஃப்ளா இருந்துச்சுன்னா நான் அதை ரெக்டிஃபை பண்ண போகிறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்கு மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குவாரல் ஆகிப்போச்சு. நான் கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நீ யார் கேள்வி கேட்க அப்படின்ட்டாங்க. நான் யாரை வேணாலும் இருக்கலாங்க, நான் தான் இந்த கதையை எழுதியிருக்கேன், அதை அதையே தூக்கி போட்டுருங்களேன். நான் நீங்கள் பண்ணுறதுக்கு நான் இம்ப்ளிகேஷன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நான் நிறுத்தி நிதானமாக கேள்வியில் கேட்குறேன். பதில் சொல்ல மாட்டேன், பதில் சொல்ல முடியல, என்னால் எடுக்க முடியாது அப்படின்னா. ஈஸி சார், ஒரு பதில் கிடையாது, ஒரு அவுட் ஆஃப் ஈகோ, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிம்மா அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா. அவர் உடனே சொன்னார், சரி பிறந்தா நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் வேறு யாரையாவது வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து அந்த நடன குழுவை தூக்கிட்டார் அவர். ஆமாம், எனக்கு கஷ்டமாக போச்சு சார், இப்போ ஒன்றுமே கிடையாது சார், ஒரு சிம்பிள் மேட்ரு சார். இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு 100 மணிப்பு கேட்க தயாராக இருக்கேன் சார், ஒன்றுமே நான் வந்து அவங்ககிட்ட இதில் ஈகோ, அவங்க வேறு டிபார்ட்மெண்ட், நான் ஒரு அவங்க நான் நடனம் ஆடுறதுக்கோ அவங்களுக்கு போட்டிக்காக எந்த காலத்துலேயும் கிடையாது. என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கம்மா, நான் அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு புரியல. நான் என்ன சார் செய்ய முடியும், என்னன்னு தெரியாமல் நான் போய் சும்மா போய் நின்றுட்டு எதுக்கு இருக்கணும், அது இல்லையே சினிமா எடுக்கிற விஷயம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இல்லை இல்லை, அவங்களை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார், திருப்பி அவங்களே தான் எடுக்க சொல்லுவோம் அப்படின்னா. அவர் வேணான்ட்டார், அதெல்லாம் வேணாம் எதுக்கு கிளாஸ் எதுக்கு, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் வேணாம், நம்ம வேறு மாஸ்டர் வச்சு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வேறு மாஸ்டர் வச்சு தான் பண்ணார். எனக்கு அது ஒரு சின்ன கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலாக நான் அவங்க கூட சண்டை போடல, குவாரல் பண்ணவே இல்லை. நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு, இப்போ நான் யார் கேட்டாலும் நான் சொல்லுவோம்மா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக நடந்தது. அப்புறம் வேணாம் வேணாம், நோ டிஸ்கஷன், வேணாம்னு விட்டுரு அப்படின்ட்டு தூக்கி போட்டு தான் நாங்கள் அதை ஒரு மந்த் ஷெடியூல் ஸ்ரீலங்காவில் பண்ணோம். வேறு டான்ஸ் மாஸ்டர் கூட்டிகிட்டு போய் அந்த படத்தை எடுத்தோம். இப்படியாக முழுசும் சார், அப்படியே நான் அந்த அப்படியே அந்த ஒரு அக்கா மாப்பிள்ள அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்த ஃபேமிலி மாதிரி ஃபேமிலியில் ஒன்றிட்டோம், ஒன்றாயிட்டோம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆச்சு, படம் சக்ஸஸ் ஆச்சு, எல்லாருக்கும் ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. அடுத்து இம்மிடியேட்டாக நான் சக்ஸஸ் ஆனவொன்னே என்ன பண்ணுவோம், இம்மிடியேட்டாக அடுத்த படம் ஆரம்பிப்போம்ல, அதே மாதிரி ஆமாம் அடுத்து பாச மலர்கள். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த கதை வேறு ஏதாவது கதை பிளான் பண்ணுவோம், உனக்கு தெரியாது இது வந்து சூப்பர் ஹிட் இங்கிலீஷ் படம், அது அதுலேருந்து நேச்சுரல் மட்டும் எடுத்துக்குவோம், அரவிந்த்சாமி ரேவதி எழுதுனீங்க அப்படின்ட்டார். எனக்கு வந்து அதில் உள்ளே போகவே முடியல, அது என்ன சொல்கிறது, அந்நியப்பட்டிருக்கு, வேறு வழியே இல்லை. சரி இல்லை அது ஹிட் ஆகும் நான் சொல்கிறேன்ல நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லி அதை முடிஞ்ச வரைக்கும் போராடி அந்த ஒரு விஎஸ் நரசிம்மன் இசையில் ஒரு மியூசிக்கல் ஃபில்மாக பிளான் பண்ணி எடுத்தோம்.
எடுத்தோம்னா சார் முத படம் வியாபார ரீதியாக சக்ஸஸ்ஃபுல். அப்போ எல்லாமே அவர் அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் 24 hours கூட வச்சுக்குவார் வியாபாரம் பண்ணுறதா இருக்கட்டும். அப்போ தான் எனக்கு என்ன தெரிஞ்சு, இந்த சினிமா எழுத்து அதை தாண்டி வியாபாரம், சினிமாங்கிறது எப்படி விளம்பரம் பண்ணணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், எத்தனை ஏரியா இருக்குது, என்ன ஃபினான்ஸ்னால் என்ன, யார் ஃபண்டர் யார், அவங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிற அந்த நாலெட்ஜு எனக்கு அவர் தான் கற்றுக் கொடுத்தார் அந்த எக்கனாமிக்ஸ். சரின்னு சொல்லி அடுத்த படம் எடுத்தோம். அடுத்த படம் கிட்டத்தட்ட ஒரு அன்னைக்கு வந்து ஒரு 60 lakhs இருக்கும் சார், 60 lakhs, 60 காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 60 lakhs நஷ்டம் சார். எப்படி சொல்லலைன்னா, ஒரு பாதி காசு நஷ்டம், பாதி காசு வந்துச்சுன்னா கூட நாங்கள் போராடி அடுத்து என்னத்தை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு போராடிப்போம். டோட்டலாக லாஸ் ஆனவுன்னா ஸ்கேட்டர் ஆகிடுது, அப்படியே டோட்டலாக பிளாஸ்ட் ஆகின மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில. அடுத்து அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே, அடுத்த படம் நீ டைரக்ட் பண்ணு அப்படின்னாரு. சரி ஓகே, யார் வச்சு எடுப்பேன்? எனக்கு சிவாஜி சார் வச்சு ஒரு கதை ஒன்று இருக்குது சார், நான் சிவாஜி சார்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்திக் ரவுநாத் அப்போ ஒரு காமன் ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு, நான் அவர் கூட ஒரு கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணியிருந்தோம். மங்கம்மா சப்தம்லாம் அவர் கிளாஸ் ஒர்க் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கடவுள் மாதிரியான ஒரு மனிதர், அவ்வளோ லவ்வபுள் பர்சன் டுவர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்பெஷலி. அவர் கூப்பிட்டு, சார் சிவாஜி சார் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போங்க, எனக்கு அவர் நல்லா தெரியும், என் பேரை சொன்னாலே தெரியும், அதிகமானு சொன்னாலே தெரியும். பட் அவன் இப்போ இந்த மாதிரி இருக்கான், அவங்ககிட்ட கதை சொல்லி உங்களை டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிறான்னு சொல்லி நாளைக்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, சிவாஜி சாருக்கு பார்த்தோன்னா வாடா வாடான்ட்டார். சொன்னோன்னே அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம், வெரி குட் வெரி குட் அப்படின்ட்டார். அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து முரளி, நீ எப்போ கேட்டாலும் நான் உனக்கு படம் பண்ணுறேன், கதை கேட்காமல் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் முரளி. சரி சிவாஜி முரளி அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரீம் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது, ஒரு பயங்கர சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த கியர் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பாசமலர்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு தினத்தந்தி பேப்பரில் அடுத்த டெலிஃபோட்டோ ஃபிலிம்ஸு அதிகமான டைரக்ட் பண்ணுறான் தலைமுறை அப்படின்னு சொல்லி ஒரு படம் பிளான் பண்ணிட்டோம் சார். இதை நினச்சி பயங்கர சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்போ பாசமலர் ரிலீஸ் ஆகி 60 lakhs நாங்கள் லூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு, யாரும் வீட்டிலேருந்து தூங்கி எந்திரிக்க முடியாத அளவுக்கான ஒரு நஷ்டம், டிசாஸ்டர். ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சரி விட்றா, இதுலேருந்து வெளில வரும், என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த தலைமுறை கனவை அப்படியே ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். தற்காலிகமாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சீரியல் எடுப்போம், 60 lakhs கடனில் ஒரு மேட்ரே கிடையாது, நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் முறையாக ரேவதி வந்து சின்ன திரையில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரேவதி அப்படின்னே ஒரு சீரியல் எடுத்துருவோம். கை ஒடிகிற அளவுக்கு எழுதுனா ஒரு சீரியல் எழுதுனா எழுது எழுதிக்கிட்டே இருக்கணும், ஷாக்கிங், அப்படி ஒரு ஷாக்கு. ரெக்கவர் ஆகிட்டோம். இப்போ அந்த சீரியல் வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. இப்போ ரெக்கவர் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ஒரு சின்ன ப்ரீத்திங் வந்துச்சு. அந்த சீரியலில் எனக்கு என்ன மனநிலை என்னென்னா, டயர்ட் ஆகிடுச்சு சார், ஒரு எந்த ப்ரிப்பரேஷனும் இருக்காது. ஸோ அவ்வளோ எளிதாக ஒரு ஒரு வாழ்க்கை, காலையில் எந்திரிச்ச உடனே டக்குன்னு போய் பேப்பரும் பேனாம் கூட நீ யார் யார் அவைலபிள் அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம், எழுதி அப்படியே யார் அவைலபிளோ அவங்கள வச்சு ஷூட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி, அது ஒரு 26 episodes பண்ணுறதுக்கே அவ்வளோ டயர்டு. இப்போ எப்படி தான் 300 episodes 400 episodes எழுதுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அதில் நான் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, அந்த சீரியல் எங்கள் வீட்டில் ஓடிட்டுருக்கோம், எங்கள் அம்மா சமைச்சிட்ருப்பாங்க, 8 மணிக்கு வரும் அந்த சீரியல். அம்மா நம்ம சீரியல்மா அப்படிமா, கேட்குதுடா அப்படிம்பாங்க. அப்படியே ஷாக்காகி நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காருவேன், கேட்குதுடா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்க கேட்குது அப்படின். ஸோ நான் அப்போ என்ன யோசித்தேன், ஒரு ஃபீட்பேக் இல்லாத ஒரு வேலை, அந்த சீரியல் வெற்றி சீரியல், அதில் காசு வந்தது, சிறந்த சீரியலுக்கான விருது வந்தது, எல்லாமே வந்தது சார், ஒரு ஃபீட்பேக் இல்லை கரெக்டாக. அப்போ நான் யோசித்தேன் சினிமா உள்ள ரெஸ்பான்ஸ், புதிய முகம் நல்லாயிருக்கு, தேவி பாரடைஸில் உள்ள ஒரு 300 பேர் படம் பார்க்குறாங்க, 500 பேர் அறநூறு பேர் கெப்பாசிட்டியில் ஒரு பாதி தியேட்டரில் படம் பார்க்குறாங்க. படம் முடிஞ்சு ஒரு ரூமை வச்சு போட்டிட்டோம், முடிஞ்சு வெளியில் வரும்போது
நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த திங்கட்கிழமை ஹவுஸ்ஃபுல்லாக வருது. ரெண்டாவது வாரம் அப்படி படிப்படியாக குறைஞ்சி வருது. நல்லா இருக்குன்னு பத்திரிகைகள்லாம் எழுதுகிறாங்க. நாங்கள் ஒரு 55 லட்சத்துக்கு எடுத்த படம் ஒரு 60-70 லட்சரூபா வசூல் பண்ணுது. ஒரு பாசு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இது அவர் நடிச்சிருக்கலாம் இவர் நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறமான க்ரிட்டிசிஸ் எல்லாம் வருது. நமக்கு என்ன பண்ணோம், அதில் என்ன பிழை இருக்குது, என்ன சரி இருக்குது, அதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக உணர முடியும். ஒரு 60 லட்சரூபா லாபம் சம்பாதிச்ச அந்த சீரியலில் ஃபீட்பேக் இல்லை, ஒரு டயர்ட்னஸ் மட்டும் வருது. எங்கள் அம்மாவே, நான் தான் எழுதியிருக்கேன், எங்கள் அம்மாவே வந்து கேட்குறேன் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் அப்படியே இன்டைரக்டாக சொல்கிறாங்க. டெய்லி உட்காந்து நான் கேட்குறேன்லப்பா அப்படிங்கிற கேட்குதுடான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், வேறு ஒன்றுமே சொல்ல. அதில் எல்லாமே எனக்கு புரியுது, பார்க்குறதுக்கான விஷயம் இல்லை கேட்குறதுக்கான விஷயம். ஸோ டயர்டாகிடுச்சு. அடுத்து பாசமலான்னு படம் எடுக்கிறோம், கதவு முடி வச்சு காமிச்சோம், வெளியில் வந்து எல்லோரும் வேணாம் அப்படி பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஸோ கிளியராக ஒரு 2.5 மணி நேரத்தில் நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது, நம்ம அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்து ஒரு சீரியல் எடுப்போம். ஜி பும்பா சூப்பராக வரும்டா காசுனார். நான் ஐ ஆம் ஸோ சாரி சார், என்னால் முடியாது. ஏன்னாரு, எனக்கு கை வலிக்குதெல்லாம் கூட பரவாயில்ல, ராத்திரி பகல உட்காந்து கூட எழுதுவேன், ஃபீட்பேக் இல்லை சார், எங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்னால் எழுத முடியாது, நான் வேணாம் அப்படின்னு. வேறு என்ன பண்ணுறது, படம் எடுப்போம், படம் எடுத்தால் தோத்தம்ல கஷ்டப்பட்டோம்ல அப்படின்னு. நல்ல படம் எடுப்போம் சார் அப்படின்னு. நல்ல படம்னு யாருக்கு தெரியும், அது நல்ல படம்னு எடுத்தோம், இது நல்ல படம்னு எடுத்தோம், எது நல்ல படத்துக்கு என்னடா வரையற, எடுத்துக்கிட்டே இப்போ நல்ல படம்னு ஏது காசு எப்படி எடுப்பேன், யார் கடன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப லாஜிக்காக அவர் பேசுகிறாரு. நான் விடாப்படியாக என்னால் முடியாது, ஏன் உன்னால் முடியாதுன்னா நீ இப்போ நான் எடுத்துக்கிறேன். சரி ஓகே, நீ என்ன பண்ணுவ, நான் படம் எடுப்பேன் அப்படின்னு. நீ எப்படி படம் எடுப்பேன் சார், நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் நான் எடுப்பேன். என்கிட்ட ரேவதி இருந்ததுடா, ரேவதி என் ஒய்ஃப்டா, ரேவதி இருந்தது நான் படம் எடுத்தேன். அதே ரேவதி எனக்கு இருக்காங்க சார், உங்களுக்கு வேணால் ஒய்ஃப், எனக்கு சிஸ்டர், ஃபோன் அடிங்க, இப்போ நான் ஒரு நல்ல கதையை சொன்னால் அவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களான்னு கேளுங்க அப்படின்னாங்க. ஆர்குமெண்ட்டு போயிட்டுருக்கு. மாட்டோடா தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, நீ எப்படி பண்ணுவேன் அப்படின்னு. பண்ணுவேன், நல்ல கதை எழுதி இதே ரேவதிட்ட சொல்லுவேன், அவங்க எஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் படம் எடுப்பேன். எப்படி எடுப்பேன், என்ன சார் புதிய முகம் எடுத்தோம்ல, 9 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்களே அவ்வளோ பேர் நமக்கு தெரியும்ல, நம்ம பாசமலர் எடுத்தோம்ல, லாஸ் ஆனோம்ல, அவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் காசு திருப்பி கொடுத்தோம்ல, அவ்வளோ பேர் நமக்கு தெரியும்ல, என்ன ஏன் பயப்படணும், பார்த்துருவோம் இன்னும் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி என்னமோ இஷ்டம் பண்ணுங்க அப்படின்னாரு. அதே தான், அதே ஆஃபீஸில் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கும். லன்ச் பீரியடு நான் ஃபோன் பண்ணி அவங்க நீங்கள் கொஞ்சம் வாங்க ஆஃபீஸுக்குன்னு சொல்லி அவங்க ஆமாம். அடுத்த தெரு வந்தாங்க, என்ன பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்கு, நான் வந்து ஒரு கதை சொல்லுவேன் உங்ககிட்ட, அந்த கதை நல்லா இல்லைடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒரு இன்னும் ஒரு 10 நாள் கழித்து வேறு ஒரு கதை சொல்லுவேன், அது நல்லா இருக்குது. டேய் நீ கதை நல்லா தான் சொல்லுவேன், இவர் சொல்லாரு, ஆனால் சினிமாவை எடுத்து மாட்டிடுவான் அப்படின்னாரு. நீ ஒரு நிமிஷம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்போ தான் தொட்டாச்சி நீங்கள் கதையை ரேவதிக்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கதை, ரகுவரன் தான் கதாநாயகர், நீங்கள் தான் உங்கள் ஷோல்டரில் தான் இந்த படத்தை தூக்கி சுமக்கணும் கதையை நான் சொல்கிறேன். கதையை கேட்டு முடித்து அடுத்த செகண்டு அவங்க சொன்னாங்க, இந்த படத்தில் நான் நடிப்பேன் சுரேஷ், படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி நான் போகிறப்ப அடுத்த வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே தான் ஆரம்பித்தோம் சார் தொட்டாச்சு நீங்கள். சரி இப்போ காசு நம்ம இப்போ அந்த முதல் என்னை பைக்கில் கூட்டிகிட்டு வந்தார்ல பாம்பி, அவரோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சுரேஷ் மேனனோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அந்த பாம்பி தலைமையில் நாங்கள் ஒரு குழு அமைச்சோம். அந்த பர்டிகுலர் இயர் வந்து 1995. அந்த இயர் வந்து எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்மெண்ட், எங்கள் அப்பா அப்போ தான் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே செட்டில்டு சார், பிரதர் செட்டில்டு, சிஸ்டர் செட்டில்டு, நான் மட்டும்தான் ஒரு 10 நாள் சந்தோஷமாக இருப்பேன், ஒரு 10 நாள் என்னென்ன தெரியாமல் இருப்பேங்கிற மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்கும்போது நான் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், அண்ணன் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, இப்போ வந்து யாரையும் நம்புற மாதிரி இல்லை, ரேவதியை வச்சு நாங்கள் படம் எடுக்க போகிறோம், அந்த ரிட்டையர்மெண்ட் காசு இருக்குல்ல, அதுக்கப்புறம் நான் அப்பாட்டையோ அம்மாட்டையோ நான் பேச மாட்டேன், நீ சொல், அந்த காசு அப்புறம் அவங்க கொடுங்க அப்படின்னு சொல்லு. எங்கள் அண்ணன் எப்படின்னா, சரிடா இம்மிடியட், இப்போ 5 நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன் வந்துட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லிடுச்சு, அப்பா எனக்கு ரிட்டையர்மெண்ட் காசு எப்போ போகிறோம், ஜனவரியில் வரும், அந்த காசு அப்புறம் அவங்க கொடுங்க, அவன் சினிமா எடுக்க போகிறான் அப்படின்னுச்சு. எங்கள் அப்பா அந்த காசு அப்புறம் அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நான் என்னடா பண்ணுவேன், பென்ஷன் இருக்குல்லப்பா,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. நான் இருக்கேன், பென்ஷன் இருக்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது அவன் மட்டும்தானே என்ன செட்டில் ஆகாமல் இருக்கான். சரின்னு இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க இருக்காங்கள்ல, அவங்ககிட்ட சொன்னேன், ஆள் கொஞ்சம் காசு போடுவோம்டா. ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஆள் கொஞ்சம் காசு போடுவோம், படம் நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, கடன் வாங்க தேவைப்பட்ட ஃபினான்சியர்ஸ் இருக்காங்க. இதெல்லாத்துக்கு மேலே ஆன் த டாப் சுரேஷ் மன்னன் இருக்கார், என்ன பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. எங்கள் அப்பா அந்த ஜனவரி மாதம் வந்தது, காசு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த காசு எடுத்து நேராக ரேவதிட்டு போய் ஒரு 25,000 என்னன்னு கேட்டாங்க. அட்வான்ஸு சும்மாலாம் உங்களை வச்சுலாம் நாங்கள் படம் எடுக்க மாட்டோம், நாங்கள் பிடிங்க 25,000 அட்வான்ஸு, உங்களுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு. அவங்க சிரிச்சுட்டு எனக்கு 5,00,000 சம்பளம் வாங்க, நாங்கள் 25,000 அட்வான்ஸு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம் சார். நான் எங்கள் கையில் 9 lakhs இருந்தது. எங்கள் அப்பா எனக்கு 2,00,000 கொடுத்தாங்க. படத்தை ஆரம்பித்தோம். சுரேஷ் மன்னன் வந்து கேமரா ஆன் பண்ணார், ஆன் பண்ணி ரேவதி ரகுவரன் வச்சு பிரமாதமாக ஒரு 10 நாள் ஷூட்டிங் பண்ணோம். ஷூட்டிங் பண்ணி முடித்த பிறகு அதில் இன்னொரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் வந்து மோகன் இல்லைன்னா நம்ம சிங்கர் மனோ, அது வந்து ஒரு சிங்கர் கேரக்டர், அவங்கள வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த ரேவதிக்கு பிரதர் கேரக்டர் ஒருத்தான் இருக்கான், அது வந்து நம்ம நாகேந்திர பிரசாத் பிரபுதேவாவோட தம்பி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். அப்புறம் எங்களோட போன படத்தோட மியூசிக் ரைட்ஸ் வந்து மேக்னஸ் சவுண்ட். மேக்னஸ் சவுண்டில் வந்து பாம்பி போய் பேசும்போது அவன் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து ரெண்டு மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க, ஃபில் ஜெரி அப்படின்னு சொல்லி. அவங்கள வச்சு நான் மியூசிக் ஃப்ரீயாக அவனுக்கு பண்ணி கொடுத்துட்றேன், அந்த ஆல்பம் எங்களுக்கு ஃப்ரீ, ரைட்ஸ் அவங்களுக்கு. ஸோ ஒரு 6 சாங் வேணும். அந்த ஃபில் அண்ட் ஜெரி அவங்க வந்தாங்க, அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க, அவங்க வந்து கம்போஸ் பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லாக சாங்ஸ் பண்ணோம். ஸோ நாகேந்திர பிரசாத், ரேவதி, அந்த நாகேந்திர பிரசாத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேர்ள் வேணும். அப்படியே தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்தது, அது வந்து பாம்பேலேருந்து தேவயானி. இப்போ அது ஒரு சுவாரஸ்யமான கதை. தேவயானி அவங்க அம்மா ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ டே நல்லா இருந்தால் பிக்கப் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டு வந்துருவோம். பொட்டாசினி படத்தில் கார்த்திக் நடிக்கிற ரோலில் முதல்ல நடிக்கிறந்தவர் மனோ இல்லை? ரகுவரனோட பணியாற்றி எந்த வகையில் வித்தியாசமான அனுபவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேர்ல்டு கிளாஸ் ஆக்டர் அண்ட் பர்சன் சார் ரகுவரன், சூப்பர் ஸ்டார் சார் ரேவதி. நான் அவங்களை ஷூட்டிங்க்கு ஸ்கூட்டர்ல எல்லாம் கூட்டுவேன். முதல் படத்திலேயே ஷாருக் கான், சல்மான் கான், ஐஸ்வர்யா ராய், மாதுரி டிக்ஷிட்னு 4 சூப்பர் ஸ்டாரில் டைரக்ட் பண்ணிங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? இப்போ கொக்கடே சார் அவர் ஷாருக் சொன்னார் சார், சார் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்ன? சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக டூரிங் டாக்கீஸ் முகநூல் பக்கம் சிறிது காலம் செயல்படாமல் இருந்தது. மீண்டும் அந்த டூரிங் டாக்கீஸ் பக்கம் செயல்பட தொடங்கி இருக்கிறது. சினிமா உலகிலே நடந்த நடக்கின்ற பல சுவையான சம்பவங்கள், சாய் விசித்ரா நிகழ்ச்சியினுடைய தொகுப்புகள், இப்படி பல அரிய நிகழ்ச்சிகள் அந்த முகநூல் பக்கத்திலே தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. டூரிங் டாக்கீஸ் முகநூல் பக்கத்திற்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. அதனால் டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களாகிய நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த முகநூல் பக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.